கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பொள்ளாச்சி போலீஸ் மூணு பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபோட்டோகிராஃப்ஸை மாஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பையனோட ஃபோட்டோவும் அப்புறம் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவும் மாஃப் பண்ணி 40,000 ரூபாய் பணத்தை கேட்டிருக்காங்க. அதாவது பொள்ளாச்சி பக்கத்தில் மக்கினம்பாட்டின்ற இடத்துல, அதாவது அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனோட ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்கு. 9 வயசான அந்த பையனை பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி டியூஷன் அனுப்பி விட்ருக்காங்க. அதாவது ஒரு லேடி எடுக்கிற ஹிந்தி டியூஷனுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. அந்த ஹிந்தி டியூஷன் எடுக்கிற மேமுக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அவங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கான். அவன் ட்ராப் அவுட் ஆனனால ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு புக் ஸ்டாலில் பொள்ளாச்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்கிட்ட பழக்க வச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன் ஃபோட்டோ கூட தென் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ கூடன்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது 14-15 இயர்ஸ் வயசில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க, 10th கிளாஸ் படிச்சுட்டு வரவங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ஃபோட்டோஸை இவன் மார்ஃபிங் பண்ணி, அதாவது அசிங்கமாக தப்பாக மார்ஃபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்கிட்ட காட்டி, அதாவது அந்த பையன்கிட்ட காட்டி பணம் கேட்டிருக்காங்க. அவனும் சரி இதை மறைக்கிறதுக்கு வச்சு வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருடி, அந்த 3 பசங்களுக்கும் இந்த 4th ஸ்டாண்டர்ட் பையன் காசை வீட்டிலேருந்து திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனோட அப்பாவுக்கு டவுட் வருது. வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி அவன் பையன்கிட்ட குவெஷ்சன் பண்ணுறாங்க. காசு ஏதாவது நீ எடுத்தி அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் இருக்க உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடந்ததுதான், ஜஸ்டிஸ் ஃபார் ஏ ஜஸ்டிஸ் ஃபார் பி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இது ஒரு பையனுக்கு நடந்ததுனால இது ஒரு பெரிய விஷயமாகவே யாரும் பேசவும் கிடையாது, யாருக்கும் தெரிய கூட தெரியாது. இது நியூஸ் பேப்பரில் கூட குட்டியாக ஒரு சப்ஜெக்டாக தான் போட்டிருக்காங்களே தவிர இது ஒரு பெரிய விஷயமாகவே யாருக்கும் தெரியல. கஷ்டன்றது பொண்ணுக்கு வந்தாலும் கஷ்டம்தான், அதுவே ஒரு பையனுக்கு வந்தாலும் கஷ்டம்தான். அது காமனாக எல்லோரும் முதல்ல புரிஞ்சுக்குவேன். தென் இந்த 4th ஸ்டாண்டர்டோட பையனோட அப்பா அம்மா கவனிச்சிருந்தா இது 6 மாதத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளோ நாள் பணம் காணாமல் போன அப்புறம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அந்த 11th ஸ்டாண்டர்ட் டீச்சரோட பசங்க அவங்க தப்பு செஞ்சது கூட அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளோ பணம் எப்படி வந்தது, எப்படி செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பசங்களை கொஞ்சமாக அதை கவனிச்சுக்கிட்டா தான் அவங்களும் சரியாக இருப்பாங்க. அங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வாரத்தில் இவ்வளோ படித்தா இவ்வளோ மார்க் எடுத்தா அது பண்ணியா இது பண்ணியா இந்த கிளாஸ் போனியா அந்த கிளாஸ் போனியான்னு பேசுகிற கொஞ்சம் நேரம் நம்ம நீ நல்லா இருக்கியா நல்லா சாப்பிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க சுற்றி இருக்கவங்க யாரோட பழகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனை எதுவுமே யாருக்கும் வராது. இதே போல் வீடியோஸ் இன்னும் மேம்மேலும் போட போட நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் என்னை இன்னும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவோம்.